ஒரு பீம் நதிக்கரை, அந்த நதிக்கரையில் நீர் எடுக்க சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. அதில் வந்து இரு சமூகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த சமூகங்கள் இருவரும் சேர்ந்து போரிட்டு அந்த பீம் நதிக்கரையை கைப்பற்றிய அந்த வெற்றி வாகை சூடும்போது உச்சரித்த ஒரு வார்த்தை தான் ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தை ஒட்டிய ஒரு செய்தி தான். நேற்றைய தினம் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாரு. அந்த காணொளியில இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை பாராட்டி பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து ஏற்கனவே பா ரஞ்சித் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. நாங்க போய் கேட்டபோது அவர் வந்து பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா வந்து பாராட்டி பேசியிருந்தாரு. அதாவது பா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த தலைப்பை வந்து, இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு தலைப்பு தான், எல்லோருக்கும் பயன்படுத்த கூடிய ஒரு தலைப்பு தான், இது சாதாரணமா எனக்கு மட்டும் சொந்தமான ஒரு வார்த்தை அல்ல, இது வந்து எல்லாருக்கும் சொந்தமான ஒரு வார்த்தை, பொதுவான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது வரவேற்கக்கூடியது. நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து வெளிவரக்கூடிய இந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தோட கதைக்களம் வேறாக கூட இருக்கலாம். அதாவது அந்த தலைப்பை ஒட்டி இப்ப பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு இரு சமூகங்களுடைய தியாகம், உழைப்பு, வெற்றி, வீரம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. சாதாரணமா அந்த தலைப்பை நினைச்சிட முடியாது. ஒரு பீம் நதிக்கரை, அந்த நதிக்கரையில் நீர் எடுக்க சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. அதில் வந்து இரு சமூகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த சமூகங்கள் இருவரும் சேர்ந்து போரிட்டு அந்த பீம் நதிக்கரையை கைப்பற்றிய அந்த வெற்றி வாகை சூடும்போது உச்சரித்த ஒரு வார்த்தை தான் ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சாதாரணமாக நான் ஒரு லைனில் சொன்னாலும் இதோட நீண்ட நெடிய கதை வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாறை வந்து அதையே நாம் மிகப்பெரிய ஒரு படமாக எடுக்கலாம். ஆனால் சாதாரணமாக ஒரு நடிகர் சூர்யா நடித்து வெளிவரக்கூடிய அந்த படத்தை ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அமைந்திருக்கதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் தான். பா ரஞ்சித் அவர்களுடைய கருத்தையும் நடிகர் சூர்யா வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.